நண்பா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபோம் வாஷர் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பம்ப் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அந்த ஸ்ப்ரேக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு டியூப் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அந்த டியூபை வந்து ஸ்ப்ரேயோட கனெக்ட் பண்ணி சேஃப்டி பென் யூஸ் பண்ணி அந்த டியூப்பில் ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அந்த பம்போட அந்த நோசிலில் நான் வந்து அந்த கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை நான் வந்து கொஞ்சோண்டு பிச் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த நோசிலுக்குள்ளே ஏற்றினதுக்கப்புறம் அதை நான் வந்து பழையபடியாக செட் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ நான் வந்து பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த பாட்டிலில் நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஊற்றினதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி நான் வந்து பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த பம்பை நான் வந்து பாட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பம்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்களே பாருங்கள் ஃபோம் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகுது. நீங்களே பார்க்கலாம் ஃபோம் வாஷர் நம்மளுக்கு வந்து பக்காவே ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் நண்பா. நீங்களே பார்க்கலாம் நல்லா ஷேவிங் க்ரீம் வர மாதிரியே இருக்குது. நல்லாவே ஸ்ப்ரே பண்ண முடியுது. நல்லாவே நம்மளோட சைக்கிள் நல்லாவே க்ளீன் பண்ண முடியும். சைக்கிளோ வண்டி எது வேணாலும் க்ளீன் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே க்ளீன் பண்ண முடியுது நண்பா. நான் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து சைக்கிளை க்ளீன் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இட்ஸ் மீ விஷ்ணு ஹரிதா சைனிங் out.